ஹே பாடி திஸ் இஸ் மிஸ்டர் ஜெயர் அனிமேட்டஸ்மெண்ட் நெட்ஒர்க் இந்த ட்யூட்டோரியலை நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா அனிமேட் சிசியில் கிளாஸ் ஃபிஃப்டின்னு பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனிமேட் சிசியில் ஒரு அனிமேஷன் பண்ணுறோம்னா கிளாஸ் ஃபிஃப்டீன் யூஸ் பண்ணாமல் எந்த அனிமேஷனையும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் ஏன்னா கிளாஸ் ஃபிஃப்டீன் வந்து ஒரு பெரிய அனிமேஷன் பண்ணுற ப்ராசஸை சிம்பிளாக பண்ணி கொடுக்க யூஸ் பா யூஸ் ஆகுது ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நான் வந்து இங்கே ஒரு பால் மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன் ஸோ இந்த சர்க்கிள் வந்து லெஃப்ட் டு ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுறேன் ஸோ லெஃப்ட் டு ரைட்டு ஸோ ரெண்டு சைடு வச்சுட்டு நான் கிளாஸ் எஃப்டீன் கொடுக்குறேன் ஸோ பாருங்கள் லெஃப்ட் டு ரைட் நடுவில் எந்த ப்ராசஸுமே நான் பண்ண கிடையாது இன்ப்டீனில் வந்து நான் எந்த சர்க்கிளுமே நான் ட்ராயிங் பண்ண கிடையாது ஸோ இன்ப்டீனில் ட்ராயிங் பண்ணுறக்கு அதெல்லாம் இந்த கிளாஸ் எஃப்டீன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதுவே இன்வெட்டின் வந்து க்ரியேட் பண்ணிக்குது ஸோ இதுக்கு தான் கிளாஸிக் டீன் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்னடா இது ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நிறையா க்ரியேட்டிவான அதாவது நிறைய க்ரியேட்டிவான ஒர்க் வந்து இந்த கிளாஸ்டீன் தான் யூஸ் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கலர் மாத்தறக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறக்கு இதெல்லாம் ஈஸியாக கிளாஸிக் டீன் வந்து யூஸ் ஆகும் ஸோ அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் அதாவது ஒரு ஏ பாயிண்ட் இருக்குன்னா ஏ பாயிண்ட்டில் ஒரு கலர் கொடுத்துட்டு நம்ம பி பாயிண்ட் சி வந்து இன்னொரு கலராக மாற்றிக்கலாம் ஸோ ஏல வந்து ப்ளூ கலர் இருக்குதுன்னா ஸோ அதுவே பி அந்த பால் வந்து பிக்கு மூவ் ஆகுது பாருங்கள் ஸோ பிக்கு மூவ் ஆகுது அப்போ வந்து இப்போ ப்ளூவில் வந்து பிளாக்கு மாறுது ஸோ இந்த மாதிரி எத்தனையோ நம்ம நம்ம யோசித்து க்ரியேட்டிவாக பண்ணுறக்கு இந்த கிளாசிக் டீன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம இதில் விட இன்னும் நிறையா ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ அதை பற்றி எப்படின்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஏபி மட்டும் பார்க்காம இந்த பால் வந்து ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகுது ஸோ இப்போ பாருங்கள் ஏபிசி மூணு இடத்துல மூவ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி எத்தனை இடத்துக்கு வேணால் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு வந்து இன்விட்டியில் நம்ம ட்ராயிங் பண்ணவே தேவையில்லை ஸோ இதுக்கு தான் கிளாஸ் கிட்டே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து ஒரு கார் அனிமேஷன் பார்க்கலாம் கார் அனிமேஷனும் அந்த பால் மாதிரி தான் ஏழுலேருந்து பிக்கு போகிற மாதிரி ஸோ நம்ம நடுவில் இன்பிட்டின்னு எதுவுமே ட்ராயிங் பண்ண தேவையில்லை ஸோ ஏழுலேருந்து பிக்கு போகிற மாதிரி நான் வந்து இப்போ செட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் ஏழுலருந்து பிக்கு மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன் ஸோ ஏழு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன் பியில் ஒரு ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸோ சும்மா ஒரு நார்மலாக ஏழுந்து பீக்கு போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும்னா இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இன்னும் பண்ணலாம் இந்த கிளாசிக் டீனில் ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் ஸோ நான் ஒரு காரை முதல்ல க்ரியேட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்த கார் சும்மா கார் எந்த இடத்துல போகும் கார் சாதாரணமாக ஒரு ரோட்டில் போகும் ஒரு தரத்தில் போகும் ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு மண்தடத்தில் போகிற மாதிரி ஒரு சும்மா ஒரு வச்சுக்குவோம் போகிற மாதிரி கார் வந்து மண்தடத்தில் போகிற மாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ கார் மண்தடத்தில் போகிற மாதிரியுமே அதுக்கு இப்போ ஒரு மண்தரத்தில் போனோன்னா அங்கெல்லாம் மரமெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்குவோம் இப்போது ஒரு கார் போகுதுன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இப்போ கார் லெஃப்ட் டு ரைட் சைட் போகுதுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போது ரைட் டு லெஃப்ட் சைட் போகும் ஸோ அதான் நேச்சுரலாக இருக்கிறத பார்க்கும்போது அப்படி தான் தெரியும் ஸோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளாசிக் டென் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம வந்து மெனக்கெட்டு அதுக்கு இப்போ த்ரீ டீல் பண்ணுற மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது கிடையாது கிளாசிக் டீனில் ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக பண்ணிகிட்டு போயிடலாம் ஸோ நான் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு ட்ரீ மாதிரி ஒரு ட்ரீ மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன் ஸோ அது இப்போ காரு போகுதுன்னா லெஃப்ட் டு ரைட் சைடு காரு போகுதுன்னா ட்ரீ வந்து ரைட் டு லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ நான் அது இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த ட்ரீ வந்து செட் பண்ணியாச்சு இப்போது இது ஃபுல்லாக மொத்தமாக ஒரு சிம்பிள் இருக்குது ஸோ நான் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஃப்ரேமில் நார்மலாக இருக்குது செகண்ட் ஃப்ரேம் வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் மூவ் ஆகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மூவ் பண்ணி வச்சுட்டு நடுவில் செலக்ட் பண்ணி கிளாஸ் கிட்டீன் கொடுக்குறோம் ஸோ இப்போ பாருங்கள் அடுத்தது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஒரு கார் போகும்போது நார்மலாக ஒரு அனிமேஷன் வந்து நம்ம செட் பண்ண மாதிரி ஈஸியாக செட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு தான் ரொம்ப சிம்பிளாக ப பண்ணுற ப்ராசஸ்க்கு இந்த கிளாஸ் கிட்டீன் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னால் இன்னும் ஒரு பெரிய ப்ராசஸை ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் ஸோ பாருங்கள் ஒரு கார் அனிமேஷன் வந்து ஒரு நார்மலான ஒரு அனிமேஷனுக்கு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ அடுத்ததாக இந்த காரவே வந்து நம்ம இன்னும் ஒரு ஏக்ஷன் சீன் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஒரு ஃபைட் சீட்டில் வந்து ஒரு காரில் வந்து கார் வந்து நார்மலாக போகாமல் ஒரு அதாவது மேலே ஏரில் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி நம்ம சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நான் வந்து ஃப்ரேம் கிளாஸ் ஃபேனில் வந்து நடுவில் ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மூவ் பண்ணிட்டேன் மூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொட்டேட் பண்ணி வைக்கிறேன் கார் அப்படியே ரொட்டேட் ஆகி மறுபடியும் நார்மலாகவே இருக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் ப்ராசஸ் எல்லாம் கிளாசிக் டெய்னில் ரொம்பவுமே சிம்பிளாக பண்ணி முடிக்கலாம் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது பொறுத்து தான் இருக்குது கார் அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே மறுபடியும் கிரவுண்டுக்கு வர மாதிரி வைக்கலான்ட்ருக்கேன் ஸோ அடுத்ததாக கார் அப்படியே ஒரு இன்னொரு ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு மறுபடியும் கிரவுண்டுக்கே வர மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் அனிமேஷன் ப்ராசஸ் வந்து கிளாஸிக் டெய்னில் சிம்பிளாகவே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஸோ இதை நீங்கள் வந்து திங்க் பண்ணி இன்னும் பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் சிம்பிளாக இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணி ஒரு அனிமேஷனை பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் த்ரீ டிலெலாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷன் பண்ணுறது வந்து சாதாரணம் கிடையாது ஒரு டென் செகண்ட் அனிமேஷன் பண்ணுறது டியில் வந்து சும்மா கிடையாது அதுக்கு வந்து மாத கணக்கில் எடுத்து எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரி அனிமேஷன்லாம் இருப்பாங்க ஸோ நம்ம வந்து இந்த டூ டி அனிமேஷன்லாம் சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அடுத்ததாக இன்னொரு ப்ரா இன்னொரு ப்ராசஸ் பார்க்கலாம் ஸோ ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒருத்த வந்து பால் த்ரோ பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணுறேன் ஸோ நம்மளுக்கு வந்து முன்னாடி தெரியுது ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் ஏழு ஏழுக்கிற ஃப்ரேம் வந்து முன்னாடி இருந்து பி ஃப்ரேம்க்கு வந்து அப்படியே இங்கேருந்து தூரமாக போகிற மாதிரி பால் தூரமாக போகிற மாதிரி நான் செட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் ஸோ இங்கேருந்து அது தூரமாக போகிற மாதிரி இதுக்கு கின்வீட்டின் வந்து நான் வந்து நடுவில் எல்லாம் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணவே தேவை கிடையாது ஸோ ரெண்டு ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு நடுவில் எடுத்து கிளா செலக்ட் பண்ணி கிளாஸ் ஃபிக்டீன் கொடுத்தோம்னா இதோடய ப்ராசஸ் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும் ஸோ இதுக்கு தான் கிளாஸ் ஃபிக்டீன் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஸோ நான் ஏபிசி வந்து செட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஏலேருந்து பிக்கு போய் சியில் இப்போ பாருங்கள் ஸோ மறுபடியும் பெருசாகிற மாதிரி சின்னதாக போய் மறுபடியும் இங்கே பெருசாகிற மாதிரி கிளாசிக் டெனுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது அது என்னென்னங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக ஒன் ஆப்ஜெக்ட் பர்டீன் சொல்லுவாங்க ஒரு அதாவது ஒரு லேயரில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும் அதாவது ஒரு கிளாசிக் டீன் செட் பண்ணிட்டிங்கன்னா அது ஒரு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்மளால் வந்து மூவ் பண்ண முடியும் அடுத்ததாக நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா அதை நம்ம வந்து அனிமேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை சிம்பிளை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் அதை நம்மளால் வந்து கிளாசிக் டீன் கொடுத்து அனிமேஷன் பண்ண முடியும் ஏன்னா ஒரு கிளாஸ் டென் யூஸ் பண்ணுறன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ரேமில் என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறமோ அதே தான் நம்ம செகண்ட் ஃப்ரேம்லேயும் கொடுக்கணும் ஏன்னா ரெண்டு ஃப்ரேம்லேயும் ஒரே ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் கிளாஸ் டீன் கொடுக்க முடியும் ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ரேமில் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து செகண்ட் ஃப்ரேமில் இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா க்ளாஸ் டீன் வந்து செட் ஆகாது அது அனிமேஷனாக ஆகும்போது பார்க்குறக்கு வேறு மாதிரி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் என்ன அனிமேஸ் அதாவது என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறோமோ அதே ஆப்ஜெக்ட் தான் செகண்ட் ஃப்ரேமில் அதே அதுவே தானாக கன்வெர்ட் ஆகிக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ரேமில் என்ன ஆப்ஜெக்ட் கொடுக்குறமோ அதே இதை செகண்ட் ஃப்ரேமில் கொடுத்து க்ளாஸ் டீன் கொடுக்க முடியும் இந்த அனிமேஷன் டூட்டோரியல் வந்து இதோட முடிஞ்சிச்சு ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த டூட்டோரியல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க